இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்தில் ஹிட்லரோட நாசி படைகள் வந்து என்னென்ன அக்குரம் பண்ணாங்கன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். நம்மளும் நிறைய ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து படிச்சிருந்துருப்போம். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா மனிதவதை முகாம்கள்னு ஒன்று இருக்குங்க. அந்த கேம்ப்ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மனிதர்களை அடைச்சி வச்சு அவங்க மேலே வந்து இவங்க புதுசாக கண்டுபிடிக்கிற நிறைய மருந்துகள் ரசாயனங்களை பயன்படுத்தி சோதனை பண்ணி பார்ப்பாங்க. இறுதியாக அவங்களோட வில் பவர் கடைசியாக இருக்கிற வரைக்கும் அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணி அதிலேயே பார்த்தீங்கன்னா குறிப்பாக நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க. அதுவும் ஜூவிஸ் மக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. சரி, இதை ஏன்டா நீங்க சொல்றீங்க வந்து கேட்கறது எனக்கு புரியுது. இதுக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து இந்த ஜெர்மனியோட ஹிட்லரின் நாசி படைகள் பத்தியும், குறிப்பா சொல்லணும்னா வதை முகாம்கள்ல மனிதர்களை வச்சு என்னென்ன சோதனை எல்லாம் பண்ணாங்கன்ற பத்தி தான் அந்த படம் வந்து பேச போகுது. அந்த வகையில் இன்னைக்கு நான் பார்க்க போற படம் 1975 டான் எட்மண்ட்ஸ் உடைய இயக்கத்தில் ஒரு கனடியன் எக்ஸ்பிளேஷன் ஹாரர் படமா வெளியான இல்சா சி வூல்ஃப் ஆஃப் தி எஸ்எஸ் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். இந்த படமே பாத்தீங்கன்னா இல்சான்ற ஒரு பொண்ணை தாங்க சுத்திய வரும். அவங்க தான் நம்ம படத்தோட கதாநாயகி. இல்சாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கோபமான ஒரு பொண்ணு. தனக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணும்னு வந்து நினைக்கிறவங்க. இவங்க வச்சதான் சட்டன்ற மாதிரி தான் வந்து நடந்துப்பாங்க. இவங்க வந்து ஹிட்லரோட மனிதவதை முகாமான கேம்ப் 9 வந்து இவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அந்த கேம்ப் 9க்கு வந்து இவங்க தான் வந்து கமாண்டரா இருந்திருப்பாங்க. அந்த கேம்ப்ல என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா கைவிடப்பட்ட ஆண்கள் பெண்கள்னு யாரா இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம இந்த கேம்ப்ல வச்சு நிறைய சோதனைகள்லாம் வந்து செஞ்சு பார்ப்பாங்க. அதுல நிறைய பேர் இறந்தும் போயிருந்திருப்பாங்க. ஆனா இல்சாவுக்கு வந்து ஆண்கள் தான் எல்லாமேன்றது வந்து சுத்தமா பிடிக்காது. அவங்க மேல வந்து ரொம்ப வெறுப்பா தான் இருந்திருப்பாங்க. அவங்களை வந்து இவங்களோட காம பசிக்கு மட்டும் பயன்படுத்திட்டு அவங்களை வந்து கொலை பண்ணி போட்டுருவாங்க. இந்த படமே பாத்தீங்கன்னா இரண்டாம் உலக போல நடக்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ஜெர்மனி வந்து நிறைய போர்ல வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால ஆண்கள் தான் வந்து அந்த போர்ல சண்டை போடுவாங்க இல்லையா, அதுல வந்து நிறைய பேர் இறந்தும் போயிருந்திருப்பாங்க. ஆனா இல்சாவுக்கு என்னன்னா ஆண்கள் தான் சண்டை போடணும் ஆர்மியில பெண்களும் வந்து சண்டை போட வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பெண்களையும் வந்து அந்த கேம்ப்க்கு வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவங்களோட வில் பவர் கடைசியா இருக்கிற வரைக்கும் அவங்களை போட்டு சித்திரவதை பண்ணி அதுல வந்து யார் வந்து ரொம்ப தைரியசாலியான ஒரு பொண்ணா இருக்காங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து தேர்ட் ரைட்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்மி படையில வந்து இவங்களை வந்து சேர்த்துருவாங்க. அவங்க வந்து ஜெர்மனி சார்பா வந்து ஆர்மியில வந்து சண்டை போடுவாங்க. இதுதான் அவங்களோட முதல் குறிக்கோளாவே இருந்திருக்கும். படத்தோட ஸ்டார்டிங்ல இல்சா வந்து ஒரு பிரிசனர் கூட வந்து செக்ஸ் வச்சுக்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. அது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையாவே இருந்திருக்காது. அன்னைக்கு காலையில விடிஞ்சோனே பாத்தீங்கன்னா அவங்க வந்து குளிச்சுட்டு இவனை வந்து எழுப்பிட்டு இருந்திருப்பாங்க. தம்பி எந்திருப்பான்னு சொன்னோடனே அவனை வந்து லேட்டா எழுந்திருப்பான். அவன் பக்கத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு போலீஸ்காரங்களும் அவன் கூட இருந்திருப்பாங்க. இவன் என்ன சொல்லுவானா இவனை வந்து பிடிச்சிட்டு போங்கன்னு சொன்னோடனே இவன் வந்து பயந்துருவான். என்ன பிடிச்சிட்டு போனுமா, ஆமா நான் என்ன பண்ணேன்னு வந்து அவன் கேட்பான். இந்த மாதிரி ஆம்பளைன்னு சொல்றான், ஆனா என்னையும் உன்னால வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, நீலாம் இருந்து என்ன பண்ண போறேன்னு வந்து இவன் கேட்பான். அப்ப அவனும் சொல்லுவான், நேற்று நைட்டு தானே சொன்னா என் கூடவே இருக்கணும், எனக்கு வந்து உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம் சொன்னியே, நான் வந்து உன் லவரா இருப்பேன்னு வந்து அவன் சொல்லுவான். இருந்தாலும் வந்து கேட்க மாட்டான், ஏன் லவரா எனக்கே வந்து உனக்கு பிடிக்கல, நீ இருந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க கூட்டிட்டு போய் ஒரு மேஜ மேல வந்து படுக்க வச்சிருப்பாங்க. அவனோட கை காலெல்லாம் வந்து கட்டி போட்டுருந்துருப்பாங்க. அப்பதான் வந்து அவன் சொல்லுவான், பக்கத்துல அந்த பொண்ணு கிட்ட வந்து அவனோட இதை வந்து அறுத்துன்னு சொன்னோடனே அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அறுக்க ஆரம்பிச்சிருப்பான். அதுவும் உயிரோட அறுக்கிறதுனால அவனுக்கு வந்து வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டே தான் இருந்திருப்பான். சரி போது விட்டுன்னு அவன் வந்து சொல்லியிருப்பான். அப்பதான் இல்சா வந்து சொல்லுவான், இங்க பாரு இந்த மாதிரி டாக்டர் பவுமனு ஒருத்தர் வராரு, என்னோட தேரிக்கு வந்து அவர் தான் சரியான ஆளு, இந்த மாதிரி ஒன்ன மாதிரி நிறைய பசங்க பொண்ணுகள்லாம் வச்சு நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம், இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வாங்கிட்டு இவன் அறுத்து அப்படியே வந்து அவனும் கத்திட்டே வந்துட்டு செத்து போயிருந்திருப்பான். அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெளியில வந்து ஒரு பெரிய லாரி வந்துட்டு இருந்திருக்கும். அந்த ட்ரக்ல பாத்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்களை வந்து ஏத்திட்டு வந்திருந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் கூட்டிட்டு ஒரு ரூம் கார சொல்லி இருந்திருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா இவன் வந்து அந்த டாக்டர் பவுமன்னு சொன்ன பாத்தீங்கன்னா அவங்க கூட எல்லாரும் உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணுங்க எல்லாமே வந்து ட்ரெஸ்ஸே இல்லாம தான் இருந்திருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு மட்டும் முன்னாடி வந்து ட்ரெஸ்ஸை வந்து மறைச்சிட்டே வந்திருப்பான். நீ எதுக்கு இப்படி வந்திருக்கேன், அந்த துணி எடுன்னு சொன்னோடனே அவன் வந்து எடுக்க பயந்துட்டே தான் இருந்திருப்பான். அப்புறம் வந்து டக்குன்னு எடுத்துருவான். அவளுக்கு வந்து 18 வயசு தான் ஆகும் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு வந்து கேட்பான், இந்த மாதிரி எங்களை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டோன்னே, இந்த மாதிரி எங்களோட மெடிக்கல் ரிசர்ச் தான் உங்களை வந்து பயன்படுத்த போறோம், உங்க மூலமா வந்து நிறைய மக்களோட வாழ்க்கையை வந்து காப்பாற்ற பண்ணணும் வந்து நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் வந்து அதை கேட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணுங்களே பாத்தீங்கன்னா ஆனான்னு சொல்லி ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து ரொம்ப பிரேவா இருப்பாங்க. அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவளுக்கே வந்து கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்கும், யாரும் இந்த பொண்ணு இவ்வளவு தைரியமா இருக்கானேன்னு சொல்லி இவளே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவான். அதே சமயம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு ட்ரக் வர ஆரம்பிக்கும். அந்த ட்ரக்ல பாத்தீங்கன்னா ஆண்களை வந்து ஏத்திட்டு வந்திருப்பாங்க. ஒரு 4 பேர் வந்திருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்டா ஒரு தனிப்பான், அவனோட பேர் பாத்தீங்கன்னா உல்ஃப். அம்மா நீ எங்க இருந்து வரேன் கேட்டோன்னே, நான் இந்த மாதிரி வந்து ஜெர்மனியில படிச்சேன், ஆனா நான் வந்து ஒரு அமெரிக்கன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். அந்த பையனை பார்த்தோன்னே இவளுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுங்க எல்லாத்தையும் வந்து அந்த ரூமுக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு வந்திருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா இவங்கள மாதிரியே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு செட் இருந்திருப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுங்களாம் இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணுங்களாம் பாக்குறதுக்கு ரொம்ப விகாரமா இருந்திருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணோட பேர் வந்து காலா. அவங்களோட முகம் ஒரு பக்கம் வந்து ரொம்ப அடிபட்ட மாதிரி நிலைமையில இருந்திருப்பாங்க. ஒரு கண்ணே தெரியாத மாதிரி இருந்திருக்கும். அந்த பொண்ணை பார்த்தோன்னே இந்த ஆணுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்க ஆரம்பிச்சிருக்கும். ஆமா உன்னை என்ன பண்ணாங்க காலான்னு கேட்டோன்னே, இந்த மாதிரி நிறைய மெடிக்கல் ரிசர்ச்சுக்கு வந்து நம்மளை வந்து பயன்படுத்துவாங்க, அவங்க புதுசாக கண்டுபிடிக்கிற ட்ரக்ஸ் எல்லாம் வந்து நம்ம மேல கொடுத்து நம்மளை வந்து சோதனை பண்ணி பார்ப்பாங்க, இதனால வந்து என்னோட கண்ணு வந்து இந்த மாதிரி ஆயிப்போச்சு, எனக்கு இருக்க டவுட் என்னன்னா இனிமே நான் வந்து உயிரோடு இருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த இடத்த விட்டு நான் எப்படியாச்சும் தப்பிச்சாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு அழுதுகிட்டே வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஆனான்ற பொண்ணுக்கு வந்து ரொம்ப சோகத்தை தான் வந்து ஏற்படுத்தி இருந்திருக்கும். அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த இல்சாவோட சீக்ரெட் ரூம் ஒன்று வந்திருக்கும். அங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை அடைச்சு வச்சு ரொம்ப சித்திரவதை பண்ணி இருந்திருப்பாங்க. அவ்வளோ டார்ச்சர்
டார்ச்சர் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதில் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தாங்க முடியாத வழியால் வந்து ஒரு பல்ஸ் கூட இல்லாமல் வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. அந்த பொண்ணை புதைக்கிறதுக்காண்டி ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டுருந்துருப்பாங்க. அங்கே குளியை தோன்ற யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வூல்ஃபுன்ற ஒருத்தருக்கான் பார்த்தீங்கன்னா அவன் வந்து அங்கே தான் ஒருத்தனை வந்து மீட் பண்ணுவான். அவனோட பேர் வந்து மாறியோ, இவங்க ரெண்டு பேரும் வந்து அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க. அப்போ தான் வந்து அந்த வூல்ஃப் வந்து கேட்பான், நீங்கள் இங்கே எப்போ வந்தீங்கன்னு கேட்டோன்னே நானும் உனக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி தான் வந்தேன் அப்படி சொல்லியிருந்திருப்பான். அப்போ தான் வந்து அந்த மரியாதை சொல்லுவான், எனக்கு வந்து என்னமோ டவுட்டாக இருக்குது, இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் வந்து இறந்து போயிடுவாங்க. அந்த இல்சாவோட ரூம் வந்து ஒன்று இருக்குது, அது வந்து யாருமே அங்கே போனதில்லை. அந்த சீக்ரெட் ரூமில் வந்து அவன் ஏதோ ஏதோ பண்ணுறான், அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். சரி, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம், அந்த மாதிரி ஆண்களை வந்து அவன் அவரோட காமயிச்சைக்கு பயன்படுத்திட்டு அவங்கள வந்து கொலை பண்ணி தூக்கி போட்டுருவான். சரி, இது எப்படி உங்களுக்கு தெரியும் கேட்டோன்னே, எனக்கு இந்த மாதிரி ஒரு டைம் வந்து நடந்துருக்கு, நானும் பாதிக்கப்பட்டிருந்திருக்கேன், இதுக்கு பழி வாங்கறதுக்காண்டி தான் அந்த உயிரை வச்சுருக்கிறேன், ஒரு நாள் எனக்கான நேரம் வரும், அப்போதைக்கு நான் அவளை வந்து போட்டு தெளிவுன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அன்னைக்கு நைட் அந்த பொண்ணுங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்கார பொண்ணு அங்கே வந்ததுக்கப்புறம், நீ என்னம்மா தூங்கிட்டு இருக்க, உங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் இல்லையா, நீ இன்னைக்கு நைட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆண் போலீஸ்காரங்களாக இருந்திருந்திருப்பாங்க. அந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு விட்டுட்டு அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ண சொல்லணும்னு எல்லாருமே வந்து அந்த பொண்ணு மேலே வந்து விழுந்திருப்பாங்க. அந்த பொண்ணு கத்திக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து எங்களை வந்து கொண்டுருன்னு சொல்லி அவன் வந்து கத்திக்கிட்டே தான் இருந்திருப்பான். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து இந்த இல்சா என்ன பண்ணியிருப்பானா, ரெண்டு போலீஸ் பொண்ணுங்களை வந்து கூட்டிகிட்டு வந்திருந்திருப்பான். அவங்கள வந்து பின்பக்கமாக கட்டி போட்டுட்டு அவங்கள ரெண்டு பொண்ணுகிட்ட வந்து சொல்லியிருந்திருக்காங்க, வழி தாங்குற அளவுக்கு வந்து அடிங்கன்னு சொன்னோடனே அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. இந்த பொண்ணுங்க வந்து வழி தாங்க முடியாம கத்திக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க, முதுகு ஃபுல்லா ரத்தமா வந்திருக்கும். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிருந்திருப்பாங்க. இந்த இல்சா என்ன சொல்லியிருப்பானா, அவங்க ரெண்டு பேரையும் வந்து வெளியில கட்டி தொங்க விடுங்க, இனிமே எல்லாரும் வந்து நம்மளை பார்த்து பயப்படும் சொன்னோடனே அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரையும் வந்து வெளியில கட்டி தொங்க விட்டு இருந்திருப்பாங்க. அதை பார்த்தோன்னே அந்த ஆனா இந்த காலா எல்லா பொண்ணுங்களும் வந்து பயந்துட்டே தான் இருந்திருப்பாங்க. அப்பதான் வந்து இல்சா வந்து சொல்லியிருப்பாங்க இருக்கவங்கள்ட்ட, இந்த மாதிரி இன்னைக்கு நைட்டு வந்து அந்த அமெரிக்கனை என்கிட்ட கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னோடனே அன்னைக்கு நைட் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த அமெரிக்கனை வந்து அங்க அவங்களோட ரூம் வந்திருந்திருப்பான். அங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து நீ நல்லா பண்ணுவியா, என்ன வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன்னு கேட்டோன்னே நான் வந்து நல்லா பண்ணுவேன், உங்களுக்கு வந்து போகுதுன்னு சொல்ற அளவுக்கு வந்து உங்களை வந்து நான் திருப்திப்படுத்துவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் கோரா வந்து அவங்களை வந்து பண்ண ஆரம்பிப்பான். அந்த ஹார்ட் ஒர்க்கும் டெடிக்கேஷனும் அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச போயிருந்திருக்கும். அதனாலே பார்த்தீங்கன்னா இல்சாக்கு வந்து அவன் மேல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சதுனால நாளைக்கு நீ வா அப்படின்னு சொல்லி அவனை வந்து அனுப்பிச்சிருந்திருப்பாங்க. அடுத்த நாள் இல்சா வந்து அந்த பொண்ணுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து ஒரு ரூம்ல நிக்க வச்சிருந்திருப்பாங்க. அப்போதைக்கு அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து உங்களை ரிசர்ச் ப்ராஜெக்ட் வந்து இப்போ முழுசா வந்து இனிஷியேட் பண்ண போறேன், நீங்க வந்து ஃபுல்லா கோஆபரேட் பண்ணணும், இல்லைனா உங்களை வந்து நான் கொண்டுன்னு சொல்லி மிரட்டி இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணு எல்லாமே வந்து ட்ரெஸ் எல்லாமே வந்து நின்றுட்டு இருந்திருப்பாங்க. எல்லா பொண்ணுங்களும் வந்து வழியால துடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணோட கையில வந்து ஒரு மெஷின் மாதிரி இருக்கும், அந்த மெஷினை வச்சு அவங்களோட பிரைவேட் கார்டுக்குள்ள வந்து திணிக்கிறதுனால வழி தாங்க முடியாம அந்த பொண்ணுங்க எல்லாம் கதறிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ஆனான்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ரொம்ப அடமண்ட்டா நின்றுட்டே இருந்திருப்பாங்க. இதனாலே பாத்தீங்கன்னா இல்சாக்கு வந்து இந்த பொண்ணு மேல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லா பொண்ணுங்களும் வந்து பயப்படுறாங்க, கத்துறாங்க, ஆனா இந்த பொண்ணு வந்து கத்தவே மாட்டேன்றாலே இவகிட்ட வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷலா இருக்கும்னு சொல்லிட்டு அவளுக்கு மட்டும் ரொம்ப தனியா ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து ஒரு பொண்ணு இருப்பாங்க, அந்த பொண்ணோட பேர் வந்து ரோசட். இந்த வழியெல்லாம் தாங்க முடியாம அந்த பொண்ணு வெளியில தப்பிச்சு முடியாது இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம உல்ஃபும் மேரியாவும் வந்து சில பொண்ணுங்களை வந்து அந்த ட்ரக்ல ஏத்திட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு வெளியில ஒளியாந்து அழுதுகிட்டு இருக்கிறத வந்து பார்த்தோன்னே உல்ஃபு பக்கத்துல போயிருந்திருப்பாங்க. அம்மா நீ யாருன்னு வந்து கேட்பாங்க. அந்த பொண்ணு அப்போ ரோசட்னு சொல்லுவான், இவன பேர் வந்து உல்ஃபுன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அறிமுகம் ஆயிப்பாங்க. பார்த்த உடனே வந்து உல்ஃபுக்கு அந்த பொண்ணு மேல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருந்திருக்கும். அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் உல்ஃப் வந்து இல்சா வந்து கூப்பிட்டுருக்காங்க. அதனால அன்னைக்கு நைட்டு வந்து இல்சாவை பாக்குறக்காண்டி அவங்களோட ரூம்க்கு வந்து போயிருந்திருப்பான். அப்பதைக்கு இல்சா வந்து சொல்லுவான், நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, அதை வந்து நீ இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவளுக்கு கீழே ரெண்டு பொண்ணுங்க வேலை பார்ப்பான் பாத்தீங்களா, அந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்டே வந்து நீ எப்படி பண்றத வந்து நான் பார்த்தாலும் சொல்லிட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்டே வந்து பண்ண சொல்லுவான். இவனும் ரொம்ப ஹார்டா வந்து பண்ண ஆரம்பிப்பான். அது பார்த்தா அவன் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவான், இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், இவன் தான் வந்து நமக்கு ஏத்த ஜோடின்னு வந்து தெரிஞ்சவனே, இப்போ உங்களோட டர்ன்னு சொன்னோன்னே இவ கூட வந்து அவன் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இந்த நைட் டைம்ல வந்து இவன் என்ன பண்ணுவானா, இந்த மாதிரி இல்சா வந்து திசை திருப்பி விதமா அவங்க கூட வந்து செக்ஸ் வச்சுக்கிறதுனால இந்த கேப்பை பயன்படுத்திக்கிற மாதிரி என்ன பண்ணுவானா, அவனோட கேபின்ல இருந்து அந்த வீட்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கதவு மாதிரி இருக்கும், அந்த கதவு திறந்துட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுங்க இருக்க இடம் இருக்கு பாத்தீங்களா, அங்கேயும் பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சின்ன கதவு மாதிரி இருக்கும், அதை திறக்கிற மாதிரி இருக்கும். இவன் என்ன பண்ணுவா, அங்க இருந்து ஓடி போய் அந்த பொண்ணுங்க அந்த ரூமுக்கு போயிருந்திருப்பான். அங்க போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுங்களே இவங்கள மாதிரி தானே, இவங்களுக்கு நடக்கிற அநியாயம் வந்து இவனுக்கும் தெரியும், நம்ம எல்லாரும் சேர்ந்து தப்பிச்சு போனோம் சொல்லி எல்லாரும் பேசியிருப்பாங்க. அதனால இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பானா, ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட் வந்து ஒன்னு ரெடி பண்ணியிருப்பான், இந்த மாதிரி நம்ம இங்க இருக்கும், இன்னும் கொஞ்ச நாள வந்து இங்க இருந்து தப்பிச்சு போயலாம் சொல்லி எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ஆறுதலா பேசிட்டு இருந்திருப்பான். அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரியாவும் அந்த வோல்ஃப் வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. இங்க பாத்தியா, இங்க வந்து கொஞ்சம் சோல்ஜர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க, நிறைய பேர் கூட இல்ல, அதுவும் பாதி பேர் தான் வந்து பசங்களா இருக்காங்க, மத்த பேர் எல்லாமே பொண்ணுங்க தான், இவங்க எல்லாத்தையும் வந்து நம்ம ஈஸியா அடிச்சு போட்டுட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயலாம் சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுங்களை வந்து அந்த ஆனா வந்து என்ன சொல்லுவானா, என்னால வந்து இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, நான் தப்பிச்சு போறேன், நீங்க என் கூட வரீங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த இல்சா வந்து ரெண்டு போலீஸ்காரங்களோட உள்ள வந்துருவா. உள்ள வந்தோடனே இவங்க பேசுறதெல்லாம் அவனும் கேட்டுருவா, ஓஹோ இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கியா, ஏன்னா இருக்க இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து தப்பிச்சு போறத பத்தி எல்லாம் பேசுறான், அவனுமே உயிரோடு இருக்கக்கூடாது சொல்லிட்டு அவளை புடிச்சு கொண்டு போய் ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுல அவ வந்து படாத பாடுபட்டு இருந்திருப்பா, ரொம்ப வழியால துடிச்சுட்டே இருந்திருப்பாங்க.
அதே சமயம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்னர் வர மாதிரி வந்து எல்லாரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு வந்து இல்சா தான் வந்து இந்த கேம்போட தளபதியாக இருக்காங்களா, அவங்க தான் வந்து இது எல்லாத்துக்கும் வந்து தலைமை எடுத்து எல்லாத்தையும் பண்ணணும். அதனால அந்த பொண்ணுங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டு, இந்த மாதிரி நான் பண்ண அந்த ரிசர்ச்ல வந்து நான் ஓரளவு வந்து உள்ளே வந்துட்டேன், நீங்க எல்லாரும் வந்து என் கூட வந்து ஒன்னா இருக்கணும், யாராச்சும் தப்பு பண்ணீங்க எல்லாத்தையும் கொண்டு சொல்லி மிரட்டி வச்சிருந்திருப்பான். அதே மாதிரி வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து ரொம்ப அவசர அவசரமா பெரிய ட்ரீட்மெண்ட் மாதிரி ஒன்று பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பான். அதிலே அந்த ஆணவை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண வச்சிருந்திருப்பான். அதில் அந்த பொண்ணுக்கு உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இருந்திருக்கும், அதிலே வந்து அவன் வழியால் துடிச்சிட்டே இருந்திருப்பான். தவிர அவன் வந்து வலிக்குதுன்னு சொல்லி கத்தே இருந்திருக்க மாட்டான். அதிலே வந்து வந்து புரிஞ்சுப்பான், நம்ம எவ்வளோ வழி கொடுத்தாலும் இந்த பொண்ணு தாங்கினாலே, இவதான் வந்து நான் ஆர்மிக்கு அனுப்ப போகிற பொண்ணுங்களை இவதான் ஃபஸ்ட்டாக இருக்க போகிறான் சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டு இருந்திருப்பான். இதை வந்து அந்த கவர்னர் கிட்ட வந்து நம்ம காட்டியாகணும் சொல்லி வந்து நினச்சிட்டு இருந்திருப்பான். அதே சமயம் அந்த கவர்னரும் அடுத்த நாள் வந்திருந்திருப்பாங்க. அவர் உள்ள வந்ததுக்கப்புறம் இவ வந்து சொல்லியிருந்திருப்பான், நம்ம படையில் இருக்க ஆண்கள் எல்லாமே வந்து இறந்துகிட்டு இருக்காங்க, பெண்களையும் நீங்கள் வந்து படையில் போடுங்களேன் சொல்லி அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்திருப்பான். சரி ஓகே, அதை பற்றி நான் சிந்திக்கிறேன்னு சொன்னோடனே இவன் வந்து கூப்பிடுவான், இங்கே மாதிரி கூட வாங்க, நான் வந்து ஒரு பொண்ணை சப்ஜெக்டாக வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதை வந்து பாருங்கன்னு சொன்னோடனே அவனை வந்து பார்ப்பான். பார்த்தோன்னே வந்து அவனை சொல்லிடுவான், ஓகே நீ பண்ணுறதை பண்ணு, சக்ஸஸ் ஆச்சுன்னா எங்ககிட்ட வந்து சொல்லுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு பார்ட்டி வச்சுருப்பாங்க. அந்த பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா இவன் இந்த மாதிரி நிறையா புதுசு புதுசாக வந்து செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இல்சாவுக்கு வந்து அயன் லேடின்னு சொல்லி ஒரு பட்டம் மாதிரி கொடுத்துருந்துருப்பாங்க. அது வந்து அவளுக்கு வந்து ரொம்ப பெருமை தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கும். அடுத்த நாள் வந்து அவனை கிளம்பி போயிருந்திருப்பான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வூல்ஃபு கிட்ட வந்து இவன் என்ன சொல்லியிருப்பான், இந்த கவர்னர் பார்ட்டிக்கு வரதுக்கு முன்னாடி அவன் வந்து அந்த ரோசட்னு ஒரு பொண்ணு கூட வந்து அஃபேர்ல இருந்திருப்பான். அந்த பொண்ணு கிட்ட வந்து உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பான், அதை வந்து அந்த இல்சா பார்த்துருந்துருப்பான். அவன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி கழுதங்க கூடலாம் நீ வந்து எதுக்கு பேசிட்டு இருக்க, இல்லை நான் வந்து பேசல, அவங்களுக்குள்ள நீ வந்து பேசக்கூடாது, நீ வந்து என் கூட தான் பேசணும், எனக்கு வந்து கவர்னர் பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டி முடிஞ்சோன்னா அன்னைக்கு ஈவினிங் வந்து நீ வரணும்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பான். சரி வரேன்னு சொல்லிட்டு இவனும் சொல்லி இருந்திருப்பான். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் வந்து அந்த பார்ட்டிலாம் முடிஞ்சு எல்லாரும் போயிருந்திருப்பாங்க, ஆனால் அது வந்து லேட்டாக இருந்திருக்கும். அந்த காரணத்தினால அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சோன்னு இவனை வந்து கூப்பிட்டுருப்பாங்க, இந்த மாதிரி உங்களை இல்சா வந்து கூப்பிட்றான் சொல்லி ஒரு போலீஸ்கார பொண்ணு வந்து நம்ம வூல்ஃபை வந்து கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. அவன் என்ன பண்ணியிருப்பான், உள்ளே போனோன்னே அவன் வந்து கேட்பான், இந்த மாதிரி நீ இதுக்கு முன்னாடி பண்ணதோட இப்போதைக்கு எனக்கு வந்து ரொம்ப உணர்ச்சி தரக்கூடிய மாதிரி செய்ய அப்படின்னு சொன்னோடே, இதுக்கு மேலே நான் வந்து பண்ணுறேன், ரொம்ப டவுனாகவே பண்ணுறேன்னா அவளை வந்து உணர்ச்சி தூண்டுற மாதிரி வந்து பேசியிருந்திருப்பான். அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுன்னு சொன்னோடே, நீ எந்த எதுவுமே பண்ண வேணாம், உன்னோட ஸ்கார்ஃபை மட்டும் இடன்னு சொன்னோடே அவளை வந்து படுக்க போட்டதுக்கப்புறம் அவளோட கை காலெல்லாம் கட்டி போட்டுருவான். கட்டி போட்டதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், அவளோட பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கன் இருக்கும், அந்த கன்னை எடுத்துகிட்டு வான், கன்னை எடுத்துகிட்டு அவளோட வாயிலையும் வந்து துணியை வச்சு கட்டிடுவான், ஏன்னா அவன் கத்துனா வந்து கேட்கக்கூடாதுன்றதுக்காக. அப்படி பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுவான், டக்குனு வெளியில் வந்துடுவான், வெளியில் போலீஸ்காரங்களாக இருப்பாங்களே அவங்க எல்லாத்தையும் டக்குன்னு அடிச்சு தூக்கி போட்டுருவான். அடி இங்கே இருக்க அந்த பொண்ணுங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துடுவான். கூட்டிட்டு வந்தோடனே இவன் மாதிரி என்ன பண்ணியிருப்பான், எல்லாருக்கும் தேவையான அந்த கன்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து வந்துருப்பான். அவங்களாம் எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போய் எல்லாருமே சூட ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயம் வந்து எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும், ஏன்னா இவங்க வந்து சைலண்டாக வந்து ஒவ்வொரு ஆளாக கொண்டுட்டு வந்துருப்பான். அந்த வூல்ஃபும் இந்த மாதிரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சோன்னா அந்த பெரிய ஆண்கள் கூடையெல்லாம் வந்துருந்துருப்பாங்க, அப்புறம் மாற்றி மாற்றி எல்லாருமே வந்து சுட்டு சண்டை போட்டுட்டு இருந்துருப்பாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி வந்து அந்த கவர்னருக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். அவர் வந்து முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க, இவன் நடத்துறது வந்து சரியில்லை, இந்த கேம்ப் நைனே வந்து நீ போய் அங்கே இருக்க எல்லாத்தையும் சுட்டு தள்ளிடுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கவர்னர் அனுப்பு வந்து ஒரு டீம் வந்துருந்துருப்பாங்க, அவங்க வந்தோடனே அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து சண்டை வர ஆரம்பிச்சிடும், ரெண்டு பேர் மாற்றி மாற்றி சண்டை போடுவாங்க. இங்கே தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு இருந்த அந்த பொண்ணுங்க எல்லாருமே வந்து மேக்ஸிமம் இறந்து போயிருந்திருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஊழ் என்ன பண்ணுவாங்க, அந்த ரோசட்டை கூட்டிட்டு தனியாக ஓடி போயிருந்திருப்பான். அதே சமயம் இந்த மாதிரி என்ன பண்ணுவானா, சுட்டுட்டு நல்லா முன்னேறி போய் ஒரு வாட்ச் டவர் இருக்கும், அந்த வாட்ச் டவர் மேலே ஏறிப்பான். அப்போ வந்து ஊழ் வந்து கூப்பிடுவான், இந்த மாதிரி நீ எங்க கூட வந்துன்னு சொல்லி கூப்பிடுவான். ஆனால் வந்து நான் இன்னுமே போய் என்ன பண்ண போறேன், எனக்கு வந்து வாழ்க்கை இல்லை, இங்கேருந்து என்னால் தப்பிச்சு போனால் என்னை வந்து கூட்டிட்டு வந்துருவாங்க, நான் இங்கேருந்தே வந்து பார்த்துக்கிறேன், நீ தப்பிச்சு போகணும்னு சொன்னோன்னே அவன் வந்து அந்த ரோசட்டோட வந்து தப்பிச்சு வெளியில் போய் நின்றுட்டு இருந்திருப்பான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கவர்னர் அனுப்பிச்ச அந்த படைகள்லாம் என்ன பண்ணியிருப்பானா, இவங்க எல்லாத்தையும் வந்து சுட்டு தள்ளியிருப்பாங்க. இந்த மாதிரியாவே சுட்டு தள்ளியிருப்பாங்க, அவனும் செத்துருந்திருப்பான், எல்லாருமே வந்து செத்துருந்திருப்பாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா கவர்னர் அனுப்பிச்ச படையில் வந்து ஒரு ஹெட் ஒருத்தன் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா அந்த இல்சாவை பார்க்கறதுக்காண்டு உள்ள போயிருந்திருப்பான். அவன் வந்து கட்டப்பட்ட நிலைமையில இருந்திருப்பான், டக்குனு அந்த துப்பாக்கி எடுத்து அவன் வந்து அந்த பொண்ணை வந்து சுட்டு தள்ளிடுவான். சுட்டு தள்ளோடனே இந்த மாதிரி வந்து அவனு வந்து சொல்லிடுவான், கவர்னர் நீங்க சொன்ன மாதிரி வந்து நான் செஞ்சுட்டேன், எல்லாரையும் கொண்டுட்டேன்னு சொல்லுவான். இது எல்லாத்தையும் வந்து ரோசட்டும் உல்ஃபும் வந்து மலைக்கு பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த சந்தோஷத்தோட இந்த படமும் முடிஞ்சிரும். இந்த படமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஒரு ஜானர்லேருந்து வந்தது. எக்ஸ்ப்ளாய்டேஷனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஸுவலாகவும் சரி வயலன்ஸாகவும் சரி ரொம்ப கொடூரமாக இருக்கும். இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கவே முடியாது. ரத்தம் திரிக்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமாக இருந்திருக்கு, ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பாங்க அங்கே இருக்க அந்த சப்ஜெக்ட் எல்லாம் வச்சு. ஸோ இந்த படமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் உலக போரில் ஹிட்லரோட நாசி படைகள் வந்து மனித உரிமை முகாமில் வந்து மனிதர்களை வச்சு என்னென்ன சோதனை பண்ணாங்களோ அதை அடிப்படையாக வச்சு தான் அந்த படத்தை வந்து எடுத்துருந்துருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட லீட் ரோலாக சொல்கிறோம் பார்த்தீங்களா, இல்சான்ற ஒரு பொண்ணு, அதே மாதிரியே இரண்டாம் உலக போர்ல இல்சா கோச்னு ஒரு பொண்ணு உண்மையிலே இருந்திருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஜெர்மன் ஆர்மியில வந்து ஆபீசியலா ஒர்க் பண்ணவர். இவங்க வந்து ஆர்மியிலலாம் கிடையாது, ஒரு சப்போர்ட்ல வந்து இந்த பொண்ணு வந்து கேம்ப் நைன்னு சொல்லி ஒரு கேம்ப் வந்து நடத்திட்டு வந்திருந்திருப்பாங்க. அந்த கேம்ப்ல பாத்தீங்கன்னா இவங்க பண்ணாத அக்குறம்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. அதனாலே பாத்தீங்கன்னா இவங்களை வந்து ஒரு வார் கிரிமினலா வச்சு தூக்கில போட்டிருந்திருப்பாங்க. இது வந்து நிஜமாவே நடந்தது, அதை வச்சுதான் அந்த படத்தையும் வந்து எடுத்திருந்திருப்பாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துடும். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க
ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் போகிற நிறைய வீடியோக்களை வந்து தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம். தேங்க்யூ.